தமிழகம் முழுவதும் நேற்று நடைபெற்ற சிறப்பு தடுப்பூசி முகாமில் பதினேழு லட்சத்து எழுபதாயிரம் தடுப்பூசிகள் போடப்பட்டதாக மருத்துவம் மற்றும் துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் கொரோனா பரவலை தடுக்கும் வகையில் தமிழகம் முழுவதும் ஒரு லட்சம் மையங்களில் நேற்று சிறப்பு மெகா தடுப்பூசி முகாம் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற முகாமை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பார்வையிட்டார் மேலும் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழ் பெட்டகங்களையும் கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்களையும் அமைச்சர் வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் மாவட்டத்தில் இரண்டு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் செலவில் மூன்று வட்டார பொது மருத்துவமனைகளை கட்டுவதற்கான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தாா் இந்நிலையில் நேற்று நடைபெற்ற இருபத்தி எட்டாவது சிறப்பு மெகா தடுப்பூசி முகாமில் பனிரெண்டு வயதிற்கும் மேற்பட்ட பதினேழு லட்சத்து எழுபதாயிரத்து நாற்பத்தோரு பயனாளிகளுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது முதல் தவணையாக மூன்று லட்சத்து நாற்பத்தி மூன்றாயிரத்து எண்பத்தி நான்கு பயனாளிகளுக்கும் இரண்டாவது தவணையாக பதிமூன்று லட்சத்து பதிமூன்றாயிரத்து ஐநூற்று முப்பத்தி ஐந்து பயனாளிகளுக்கும் தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன மேலும் தமிழகத்தில் இதுவரை பதினெட்டு வயதிற்கு மேற்பட்டோரில் தொண்ணூற்று மூன்று புள்ளி நாற்பத்தி நான்கு சதவீதம் பேருக்கு முதல் தவணையாகவும் எண்பத்தோரு புள்ளி ஐம்பத்தி ஐந்து சதவீதம் பேருக்கு இரண்டாவது தவணையாகவும் கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது இதனிடையே நாடு முழுவதும் இதுவரை நூற்று தொன்னூறு கோடியே முப்பத்தி மூன்று லட்சம் தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்பநலத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது